நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூன் 2024க்குள்ள 10,000 வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 80,000 இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும் சொல்கிறாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60,500 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம்தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக உருவாக்கி வருவதாக அவர் கூறியிருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிதி ஆதரவு திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு 1,148 வறுமையில் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 2,000 வழங்கப்படும்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்காக 2,63,00,000 ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதே போல் வந்து உயர்கல்வியில் பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவிகளுக்கு இந்த 1,000 ரூபாய் உதவித்தொகையை வழங்குவதன் மூலமாக 34% பார்த்தீங்கன்னா கூடுதல் மாணவிகள்லாம் கல்லூரிக்கு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த அனைத்து ஏழை எளிய மாணவிகளுக்கும் இந்த பணம் வழங்கப்படும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா